வெல்கம் பேக் டு நேஷனல் வுட்ஸ் டிவி. இந்த வீடியோல வந்து நம்ம ரெண்டு விஷயத்தை பத்தி பார்க்க போறோம். ஒன்னு பிக் பாஸ்க்கே சவால் விட்ட நம்ம ஷிவின், ரெண்டாவது விஷயம் வந்து ஏடிகே வந்து அந்த அவங்க அப்பா வந்து ஒரு விஷயத்த சொல்லிட்டு போனார்ல விக்ரமநாதர்வா, ஸோ அதை பத்தி சொல்ல போறோம். ஃபர்ஸ்ட் வந்து என்னன்னா, வெளியே உட்காந்து பேசிட்டு இருக்கும்போது பாத்தீங்கன்னா நம்ம மைனா ரக்ஷிதா அண்ட் ஷிவின் பேசிட்டு இருக்கும்போது பாத்தீங்கன்னா, ஸோ பிக் பாஸ் வந்து என்ன எல்லா வர வீட்டுல இருந்து வரவங்க கிட்ட எல்லாரையும் சொல்லி அம்சம் என்ன வச்சு செய்யறாங்க போல இருக்கு. வர வாண்டுங்கெல்லாம் என்னையே டார்கெட் பண்ணி செய்யுது. பிக் பாஸ் நீங்க தானே பண்றீங்க, பிக் பாஸ் தாத்தானு கூப்பிடுறேன். போயிட்டு நம்ம ஷிவின் மூஞ்சிலாம் அந்த பேஸ்ட்டு க்ரீம் எல்லாம் அந்த ஷேவிங் க்ரீமு அதெல்லாம் வச்சு அப்ளை பண்ணிட்டாங்க. மறுபக்கம் போயிட்டு ரக்ஷிதா மூஞ்சை வந்து ஒரு ஸோ திஷ்டி பூஷ்ணிகா வடிப்பாங்க பார்த்தீங்களா, அந்த பூஷ்ணிகா மூஞ்சி மாதிரினா ரக்ஷிதாவோட மூஞ்சே இருந்துதாங்க பார்க்கறதுக்கு. அதுக்கப்புறம் கதிரவன் வெளியே வந்து அப்படியே அந்த ஷேவிங் க்ரீம்லாம் அப்பி போட்டு அவன சிவினை வச்சு சேரண்டா அப்படின்ற மாதிரி செஞ்சுட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் ஷிவினை ரிலீஸ் பண்ணவொன்னா ஷிவின் அண்ட் கதிரவன் மோதல் மாதிரி போயிட்டு, ஸோ ரெண்டு பேரும் அந்த போட்ட ட்ரெஸ்ஸை வந்து அந்த ஒரு ஃப்ரீஸ் வந்தால் ஒரு ட்ரெஸ்ஸு காலி ஒரு வாட்டி குளிக்க போனோம், அதுதான் நடக்குது ரெண்டு பேருக்குமே. ஷிவின் ட்ரெஸ் ஃபுல்லாக ஷேவிங் க்ரீமு வீடெல்லாம் சுற்றி சுற்றி வீடெல்லாம் இது ஒரு பக்கம் ஆகிட்டாங்க. ஸோ இனிமேட்டு நீ டேர்மின்னு சொல்லுவேன் பிக் பாஸ் கிட்ட செஞ்சிருவாப்ல அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. ரெண்டாவது விஷயத்துக்கு நம்ம போகலாம். ஏடிகே வந்து அந்த மைனா கிட்டையும் ஷிவின் அண்ட் மணிகண்டன் இவங்கலாம் வெளியே அதே வெளியே உட்காந்துட்டு இருக்கும்போது சொல்றாரு, ஸோ இந்த மாதிரி எங்க அப்பா வந்து ஃப்ளோல அசிம் நீ நல்லா பண்றப்பா சூப்பரா பண்றப்பா அப்படின்னு சொல்லிட்டு, விக்ரமன் நீங்க நடிக்கிறீங்க விக்ரமன் அப்படின்ட்டாரு புஷ்ஷுன்னு, யாரு விக்ரமனா அப்படின்ற மாதிரி மைனா கேக்குறாங்க. ஆமா, அதுக்கப்புறம் சொன்னாரு இல்ல நீங்க டாஸ்க்ல பண்ணும்போது எனக்கு அந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் தோணுது அப்படின்ற மாதிரி சமாளிச்சிட்டாரு. என்ன போற போக்குல ஒரு கொல்தி போட்டு போயிட்டாரா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. பட் எனக்கு தெரிஞ்சு அது நடிக்கிறது இல்ல, ஸோ அது வந்து டாஸ்க பத்தி தான் அவர் சொல்லியிருந்தாரு. ஸோ புஷ்ஷுக்கு இப்படி சொன்னவொன்னு அது இதுவாயிடுச்சு ஆக மொத்தத்துல. ஸோ இதெல்லாம் நல்லா தான் இருந்தது ஃபேமிலி வந்ததுலாம். பட் என்ன பொறுத்தவரை இந்த 80 டேஸ் அச்சீவ்மெண்ட் தான். ஸோ இதுக்கப்புறம் என்ன நடக்கும் இதை நடக்கும் பரவாயில்ல, பட் என்னோட கனவு நிறைவேறுச்சுன்ற மாதிரி நம்ம ஏடிக்கு ஒரு பக்கம் சந்தோஷப்படுறாரு. பட் அவர் வந்து அந்த இடத்துல வந்து நடிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. அவர் கரெக்டாக எக்ஸாக்ட் வேர்டு யூஸ் பண்றது தெரியலன்ற மாதிரி தான் யூஸ் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் நீங்க டாஸ்க்ல பண்றதை வச்சுதான் இது பண்ண அப்படின்ற மாதிரி டெஃபினேஷன் கொடுத்தாரு. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க.